மன்னராட்சியின் கீழ் தனி சமஸ்தானமாக திகழ்ந்த பகுதி புதுக்கோட்டை. ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்கள் இன்றும் மன்னராட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் சமூக போராளியுமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்ததும் புதுக்கோட்டையில்தான். ஒரு பகுதியில் விவசாயத்தையும் பரவலாக சிறு தொழில் நிறுவனங்களையும் கொண்ட பகுதியாக உள்ளது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 4 முறையும் அதிமுக 3 முறையும் தொகுதியை கைப்பற்றியுள்ளன. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் சுயேட்சை தலா 1 முறை வென்றுள்ளது. தற்போதைய எம்எல்ஏ திமுகவின் பெரியண்ணன். தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 243,229 ஆகும். போக்குவரத்து இடையூறை தவிர்க்கும் வகையில் திருவப்பூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாததால் கழிவுநீர் சாலைகளில் ஓடும் நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தலைமை மருத்துவமனை புறநகர் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இடம் மாற்றப்பட்டதால் சிரமங்களை சந்திப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தைல மரங்களையும் வேலிக்காத்தான் மரங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் வந்து பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அதை வந்து 100% சால்வ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நகராட்சியும் அரசாங்கமும் தவிக்குது. பூங்கா நகரில் பார்த்தீங்கன்னா எங்கே மழை பெஞ்சு ட்ரைனேஜ் வழியாக தண்ணி வந்தாலும் அந்த தண்ணி எல்லாமே வந்து பூங்கா நகரோட கடைசி பகுதிக்கு வந்து தேங்கி அது கடைசியில் ரோட்டில் வீட்டு வாசல்களில் வந்து தேங்கி நிற்கிற அவலத்தை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். திருவப்பூர் ரயில்வே கேட் ரொம்ப முக்கியமான ஒரு ரயில்வே கேட்டு. திருச்சியிலேருந்து மற்ற ஊர்களிலிருந்து வர்ற ரயில்வே கேட்லாம் ரொம்ப அதிகமாக வர்ற போக்குவரத்து உள்ள இடம். அந்த இடத்துல நாங்கள் மாவட்ட வர்த்தக கழகம் சார்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அந்த ரயில்வே கேட் மேம்பாலம் கட்டி கொடுத்தா அந்த பொதுமக்களுக்கு வர்ற போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் மக்கள் எளிதாக உள்ளுக்குள்ளே வர முடியுங்கிற இதில் கேட்டிருக்கோம். அதை துரிதமாக நடவடிக்கை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஜிஹெச் இல்லாமல் இங்கேருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க. இங்கே டவுன்லேருந்து பார்க்கும்போது ஒரு 5 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்குது. சின்னதாக நாலு பின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ரோட்டில் சின்ன ஆக்சிடென்ட் வைக்கணும்னா இப்போ லோக்கலில் பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து எதுவுமே இல்லை. போனால் இப்போ பழைய ஜிஹெச்லாம் சும்மாவே தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு தெரியல. கேன்சர் கொண்டு வரேன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. புதுக்குளத்துலேருந்து எல்லா ஏரியாவிலையுமே கருவேல மரங்கள் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து ஆர்எஸ்பதி வந்து புதுக்கோட்டையில் இருக்குது. நல்ல தண்ணீர் பிரச்சனையும் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா சமூக ஆர்வலரும் கருத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையும் வந்து கருவேல மரங்களும் ஆர்எஸ்பதி ஒழிச்சாலே புதுக்கோட்டையில் கொஞ்சம் தண்ணி பஞ்சங்கள் குறையும் நினைக்கிறேன். முந்திரை தொழிலில் ஈடுபடுவோருக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக கடன் உதவிகள் வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தும் அதிமுக அரசு செவிசாய்க்கவில்லை என தொகுதி எம்எல்ஏ பெரியண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. ஒரு குடம் 8 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் நாங்கள். இப்படி வாங்கியிருந்தேன் தண்ணிக்கே இவ்வளோ செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. வீட்டில் தண்ணி பிரச்சனையே இருந்தால் நாங்கள் எப்படி சமாளிக்கிறது குடும்பத்தை? தண்ணீர் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. அது சுத்தமாகவும் வரதில்லை. உப்பு தண்ணியாக வருது. இப்போ புதுசாக கனெக்ஷன் கொடுத்தாங்க. அதுலேயும் தண்ணி வர்றதில்லை. அதில் கழிவு நீர் வர கலந்து வருது. சாக்கடை தண்ணியாக வருது. ஆனால் முனிசிபாலிட்டியில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்களும் தான் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாருமே வந்து பார்க்கறதில்ல. குப்பையெல்லாம் அழுட்டு போய் முன்னாடிலாம் இடம் இருந்துச்சு. அங்கே போட்டு பண்ணி இது பண்ணால் இப்போ அங்கங்கே வச்சு எரிச்சு விட்றாங்க. அதனால புகை மண்டலம் நிறையா ஆகுது. இது மாசுக்கட்டுப்பாட்டு ரொம்ப மக்களுக்கு திம்மல் வருது, அது வருது, இதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியான ஒரு இடம் பார்த்து அங்கே போய் கொட்டி அந்த குப்பையெல்லாம் அந்த இடத்துல போய் கொட்டி பராமரிச்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நாள் காய் விலை ஏறிடுச்சு. ரேட்டு எங்களால் ஏற்ற முடியலை. இதை வச்சு பல குடும்பங்கள் பிழைக்கிறாங்க. நாங்கள் அந்த தொழிலை செஞ்சால் உடைக்க வர்றவங்க ஒரு படி ரெண்டு படி உடச்சி அவங்களோட வருமானத்தை இந்த ஒரு தொழில் தான் இந்த ஊரில், வேறு எந்த தொழிலுமே கிடையாது. அரசாங்கம் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட நகரில் லைசன்ஸ் கொடுத்து லோன் தரேன்னு சொன்னாங்க. அதுவுமே கொடுக்கல. லோனே கொடுக்கல. இன்ன வரைக்கும் நாங்கள் லோன் வாங்கவும் இல்லை. திரும்ப ஆபி இது பேட்டரி கட்டி தரேன்னாங்க. உடைக்கிற மிஷின் வாங்கி தரேன்னாங்க. எதுவுமே எங்களுக்கு செய்யலை. இன்னும் பள்ளி ஸ்கூலுக்கு வந்து நேரடியாக பஸ் வசதி கிடையாது. ஆக்சிடென்ட் ஸ்கூல் உயர்நிலை பள்ளிகளில் இருக்குது. அங்கே நேரடியாக காலையிலையோ சாயங்காலமோ பஸ் வசதி கிடையாது. பிள்ளைகள்லாம் நடந்தான் போது சாயங்காலம் வரும்போது நடந்தான் வருது. கிட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்தான் வந்துட்டு நடந்தான் போகிறாங்க. சாலை வசதிகள், மற்றபடி தெருவிளக்கு வசதிகள்,
அதுபோல் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பதற்கான உண்டான டேபிள் சேர், அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வசதியாக ஸ்மார்ட் கிளாஸ் செய்யப்பட்டது. அதுபோல் பொதுமக்களுக்கு அங்கன்வாடியிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்ட பல திட்டங்களை இந்த ஆட்சி வந்து செய்யுமானு பார்த்தா செய்யாமல் விட்டுருக்கு. வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்றும் மக்கள் கூறுகின்றனர். தமிழகத்தின் வறட்சியான பகுதிகளில் ஒன்றான புதுக்கோட்டையில் பெரும்பாலான குளங்கள், வரத்து வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்பதும் புகாராக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.